கேரளாவில் பாம்பு மனிதன் பாம்பு பீடி மன்னன் என்று அழைக்கப்படும் வாவா சுரேஷ்காக மாநிலம் கடந்தும் பிரார்த்தனைகள் நடந்து வருகின்றன. இதுவரை 50,000 மேற்பட்ட பாம்புகளை பிடித்திருக்கிறார். அதிலும் ராஜநாகம் போன்ற பாம்புகளும் அடக்கம் என்கிற செய்தியையும் பாம்புகளுடன் அவன் இருக்கும் படங்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன. கோட்டையம் அருகே ஒரு நாக பாம்பை பிடிக்கும் போது அது சுரேஷை கடித்து விட்டது. சுரேஷ் ஆபத்தர நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வாவா சுரேஷ் பாம்பிடம் கடி வாங்குவது முதல் முறை அல்ல. மனிதாபிமான அடிப்படையில் பாபா சுரேஷ்காக பிரார்த்தனை செய்தாலும் அறிவியல் பூர்வமாக பார்த்தால் பாபா சுரேஷ் செய்த தவறுகள் ஏராளம். பாம்பு பிடிப்பது என்பது ஒவ்வொரு கலை. ஆனால் சமீப காலமாக அது சிலர் தங்கள் திறமைகளை வீரத்தையும் வெளிக்காட்டும் இடமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன. பாம்பு பிடிப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. அதை மீறும் போது இது போன்ற விளைவுகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இது குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் ராமமூர்த்தி கூறுகையில், பாம்புகளிடம் கடிபடுபவர் ஒரு நல்ல பாம்பை பிடிப்பாளர் இல்லை என்பார்கள். காட்சிப்படுத்துவதே முதல் நோக்கம் என்கிற போது கவனக்குறை உண்டாவதும் அதனால் இப்படி கடிபெறுவதும் இயல்புதான். முக்கியமாக கருவிகள் இன்றி பாம்புகளை விருங்கையில் இப்படி கவனக்குறைவாக கையாள்வது தவறானது என்கின்றனர் நிபுணர்கள். வாவா சுரேஷ் இதற்கு முன்பும் பலமுறை பாம்பு கடித்து மரணத்தின் எல்லை வரை சென்றிருக்கிறார். பாம்பு கடியால் அவருக்கு சில விரல்களும் எடுக்கப்பட்டுள்ளன. இவர் மட்டுமல்ல, இன்னும் பல வெறும் கைகளால் பாம்புகளை பிடிக்கின்றனர். அதில் அவர்களுக்கு ஒருவித த்ரில்லும் ஹீரோயிசமாகவும் ஒரு சேர உணர்வதே காரணமாக இருக்கலாம். பாம்புகளை பிடித்த பின்னர் அவற்றை உடனடியாக பாதுகாப்பான பைகளில் அழைப்பதில்லை. சுற்றி இருக்கும் கூட்டத்துக்கு படம் பிடிக்க போஸ்ட் கொடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிடுகின்றனர். அதற்கு கிடைக்கும் கமெண்ட்ஸ் லைக் போன்றவற்றுக்காக உயிரையும் பணையும் வைக்கின்றார்கள். 2014 வைல்ட் லைஃப் கிரைம் கண்ட்ரோல் பீரோ வெறும் கையால் பாம்புகளை பிடிப்பது, அந்த படங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்ற கூடாது, மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். வெறும் கைகளால் பிடிப்பதால் மனிதன் மற்றும் பாம்பு இருவருக்கும் பெரிய பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது என்றார்.